நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஆட்டுக்கால் கிரேவி பண்ண போறோம். என்னது ஆட்டுக்கால் கிரேவியா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, ஆட்டுக்கால் கிரேவி தான் பண்ண போறோம். ஆட்டுக்கால் பாயா கழுவிப்பட்டிருப்பீங்க, ஆட்டுக்கால் குழம்பு கழுவிப்பட்டிருப்பீங்க. இது கிரேவி பண்ண போறோம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஆட்டுக்காலை சுடுதண்ணியில் போட்டு தான் உடிக்க போறோம். இது போதுமான அளவுக்கு முடி இதுலேயே வந்துடும். வராதத கடைசியில் நெருப்பில் போட்டு வாட்டிக்கலாம். நீங்கள் முழுசாகவே போட்டு நெருப்பில் போட்டு வாட்டணும் அவசியம்லாம் இல்லை. எந்த அளவுக்கு வருது பாருங்கள். கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற முடியும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் தடவிக்கிட்டோன்னா அதோட வாடை இருக்காது, அதனால மஞ்சள் தடவிக்கிறது. அஞ்சு ஜீர்ணம் கட் பண்ணிச்சு. எல்லாம் பெரிய பெரிய ஆளாக தான் இருக்குது. கும்பகோணம் சமையல் மாஸ்டர். கும்பகோணம் சமையல் மாஸ்டர் கும்பகோணத்தில் படிக்கிறான் பையன். நீங்கள் நைட்டு என்ன ப்ரோக்ராம்? வேலை இல்லைனாக்க ஆற்றுக்கு மீன் எடுத்துக்கு போவோம். போகலாம். நம்ம பசங்க சொல்லி வச்சுக்கோ. சரி, லைட்லாம் ரெடி பண்ணிக்க. லைட் இருக்கா இல்லையா நம்ம? ஆட்டுக்காலை வெட்டி முடிச்சாச்சு. வெங்காயம் தக்காளி ரெடி ஆகிடுச்சு. ஆட்டுக்காலை வேலை போட்டுருமாண்ணா? ம், போட்டுடலாம். இந்த பூண்டு போட்டு தான் உரிக்கணும். குறிச்சிடுவோம். ம், அரைச்சிக்கலாமா? அது உரிக்கிட்டோம். ம், ஆட்டுக்கால் வெட்டி ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளியும் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், வேக வச்சிட வேண்டியதான். அடுத்தது நீங்கள் தான் பண்ணணும். ம், பண்ணிடுவோம். பூண்டை உரிச்சு தவியா அரிச. கொஞ்சமா எண்ணெய் போதும் போதும். பாப்பா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு. ஆ, போடு போடு. நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்குவோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆ, அவ்வளோதான்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் தக்காளியை போட போறோம். அடுத்து தக்காளி அடுத்து உப்பு போட போறோம். உப்பு அடுத்து என்ன போட போறோம்? மஞ்சள் தூள் போட போறோம். என்ன தூள்? மஞ்சள் தூள் போட போறோம். ஆ கீழே தூக்கி போடு. ஆ அவ்வளவு. அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு, வேகட்டும். பாப்பா நல்லா பார்த்துலாம் பாடுது. இங்க பிடிச்சிக்கணும் சரியா? தொங்கிட்டியா? நல்லா பிடிச்சிக்கிட்டீங்களா? முட்டுற கூடாது. மேல வர நல்லா பிடிச்சிக்க. எப்படி நீ மட்டும் பிடிச்சிக்கிட்டியா? முட்டுறாத பார்த்தீங்க சொல்லிடு. தூக்கி விட்டேற போற மறுபடியா நில்லு. ஏன் ஆடுற? ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு, தண்ணி நல்லா ஈத்துருச்சு, தண்ணி இல்லை இதில், நல்லா சுண்டிருச்சு. ஆட்டுக்கால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது போய் மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். என்ன ஊத்த போறோம்? போட போறோம். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம் போட போறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது தக்காளியை போட போறேன்.
தேவையான அளவு கல் உப்பு போட போறோம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போவே ஓரளவுக்கு கிரேவி மாதிரி வந்திருச்சு அடுத்து மசாலாவை போட போறோம் என்ன மசாலா போட போறோம் மஞ்சள் தூள் போட போறோம் ஆ போடுங்க அடுத்து நீங்க போடுங்க என்ன போட போறீங்க மிளகாய் தூள் ஆ அப்படி தான் நல்லா மேலால கொட்டணும் அடுத்து என்ன போட போறோம் மல்லி தூள் ஆ அப்புறம் மிளகாய் தூள் ஆ போடு அடுத்து என்ன போட போறோம்னா தேங்காய் அரைச்சது போடு பாப்பா நல்லா கொண்டா இந்த அரைச்ச தேங்காயில என்னென்ன போட்டுருக்கோன்னு பார்த்தோம்னா முந்திரி பருப்பும் கசகசா சோம்பு கொஞ்சமாக மிளகு இதுதான் சேர்த்து நல்லா மையை அரைச்சிருக்கோம் எந்த அளவுக்கு மையமாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல கிரேவி தளத்தளன்னு இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் ரொம்ப வேணாம் இதுவே போதுமானதாக இருக்குது இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு வேக வச்சு எடுத்த ஆட்டுக்காலை போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் என்னடா வேக வச்சு தண்ணியை காணுமேனு பார்க்குறீங்களா நல்லா சுண்ட சுண்ட பொசு பொசுன்னு வேக வச்சுருக்கோம் வேக வச்சதுல தண்ணி எல்லாம் நீட்டு போச்சு இப்போ ஆட்டுக்கால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தலையை மேலால தூவிட்டு சாப்பிட போகலாம் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் நல்லதா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இது வறுத்துக்கோ சுட சுட ஆட்டுக்கால் கிரேவிக்கும் பரோட்டாவுக்கும் வேற லெவல்ல தான் இருக்குது எல்லாம் ஆட்டுக்கான பாயால தான் செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க இந்த மாதிரி கிரேவியில் யாரும் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பெல் ஐகானையும் மறந்துடாம கிளிக் பண்ணிடுங்க பை 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 பை